கற்பூரவல்லி இது சளிக்கு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இதை வந்து நம்ம வீட்லேயே ஒரு சின்ன பாட்டில் வளர்த்துட்டு வர முடியும். அடுத்து காய் அத்தின்னு சொல்லுவோம். இது வந்து நல்ல துவர்ப்பு தன்மை இருக்குது, அதனால் யூட்ரஸை டோன் பண்ணுறதுக்கு, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு, ஈஸியாக மிஸ்கேரேஜ் ஆகிறவங்களுக்கு, அதே மாதிரி அனிமிக்காக இருக்காங்க இல்லை ஹெவி ப்ளீடிங் இருக்குது, கம்மியாக ப்ளீட் ஆகுது, அப்புறம் வயிறில் புண்ணு, வாயில் மவுத் அல்சர்ஸ், இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது முடக்கத்தான் கீரை. இந்த கீரை வந்து ஆர்த்ரைட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ எனி ஜாயிண்ட் பெயின் இதை வந்து தோசை மாவில் இல்லைனா வந்து சூப்பாகவோ எடுத்துக்கலாம், இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தோன்னா இது மூக்கரட்டை கீரை. இந்த கீரை வந்து கிட்னியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது காமனாக நம்ம வீட்டை சுற்றி வளர்றது வந்துட்டு தான் இருக்கும். இது வந்து ஒரு பொரியல் மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்குறது வந்து திருநீற்று பச்சிலை. இது வந்து நீங்கள் காமனாக நர்சரியில் தான் பார்க்க முடியும், அதை வாங்கி நம்ம வீட்டில் அழகாக வளர்க்கலாம். இந்த இலையை வந்து நம்ம தொட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வாசனையாக இருக்கும். இதை வந்து நம்ம வெறும் அந்த இலையோட ஜூஸோ இல்லை அந்த இலையை வந்து மஞ்சளோட சேர்த்து அரைச்சி நம்ம பிம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு போட்டுக்கலாம். பிம்பிள் ஏரியாவில் போட்டுட்டு வரும்போது அந்த பிம்பிளும் க்யூர் ஆகும், அதே சமயம் வராது, அதே மாதிரி அந்த பிளாக் மார்க்ஸையும் ஹீல் பண்ணும். அடுத்து பார்க்குறது தரை பசலை இல்லைனா செடி பசலை கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபோலேட், அயன், கால்சியம் இதெல்லாம் நிறைய ஹையாக இருக்கக்கூடிய ஒரு கீரை. இதை வந்து வீட்லேயே வளர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது தூதுவலை. இந்த இது வந்து நம்ம கோல்டு காஃபுக்கு வந்து சளியை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இலை. இது இதில் இருக்க பூக்கள் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது இல்லை இன்ஃபர்டிலிட்டி கேசஸ், எஸ்பெஷலி மென்க்கு, இதுக்கெல்லாம் வந்து பாலில் காய்ச்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்க்குற கீரை வந்து கல்யாண முருங்கை இலை. இந்த இலை வந்து கல்யாணத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஹார்மோனல் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ பிசிஓடியாக இருக்கட்டும் இல்லை இன்ஃபர்டிலிட்டி, ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் குழந்தைங்களுக்கு கூட இது வந்து வயிற்றில் இருக்க பூச்சியை சரி பண்ணும், கோல்டை சரி பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா வெத்தலை. வெத்தலை வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வெத்தலையை வந்து சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ற பழக்கம் இருந்தது அப்படின்னா நல்லா இன்சுலின் செக்ரேஷனையும் நல்லா வச்சுக்கும். அதே போல் இது கோல்டுக்கும் ரொம்பவே நல்லது, கஷாயமாக எடுத்துக்கலாம். அடுத்து துளசி, இதுவுமே கஷாயமாக கோல்டுக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு இலை. அடுத்து ஆடாதொட இலை, இதுவுமே வெரி ஸ்பெசிஃபிக் ஃபார் கோல்டு, வீசிங் இருக்குது, காஃப் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை வந்து கஷாயமாக போட்டு எடுத்துக்கலாம். ஃபீவரும் காஃபும் இருக்கும்போது இது ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஸோ இது வீட்லேயே வளர்க்கலாம் நம்ம. அடுத்து கீழா நெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹர்ப் வந்து இப்போ இதெல்லாம் நார்மலாகவே கீரை கடையில் கிடைக்குது. இது வந்து கீழே சின்ன சின்னதாக ஒரு நெல்லிக்காய் மாதிரி இருக்கும், அந்த இலையை வந்து நம்ம சுற்றி ஈஸியாக பார்க்க முடியும். இது லிவரை நல்லா டோன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களை சுற்றி கிடைக்கிற இந்த காமனான மெடிசினல் ஹர்ப்ஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதை வந்து ட்ரை டு யூஸ் இட், நீங்கள் வீட்லேயும் வளர்க்கலாம், உங்களுடைய டெய்லி குக்கிங்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டே ஹெல்தி நேச்சுரலி.